வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் தோழி மீனா சதீஷ். தகவல்கள் இலவசம் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி தகவல்கள் இலவசமில் நம்ம ஸ்கூல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச் பண்ண இனிஷியேட்டிவான நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் பற்றி பேச போகிறோம். நம்ம ஸ்கூல்னால் என்ன, நம்ம ஸ்கூலில் எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, எதன் மூலமாக உதவி செய்கிறது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் கீழே கவர் ஆகுது, இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை இன்றைக்கி தகவல்கள் இலவசமில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபவுண்டேஷனை, ஒரு இனிஷியேட்டிவை நேத்திக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து லான்ச் பண்ணாங்க. கிராண்ட் ஐடிசி சோலாவில் இந்த லான்ச் நடந்தது. இதில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அதுக்கப்புறம் டிவிஎஸ் சேர்மன் வேணு ஸ்ரீனிவாசன் அவர்கள், தி கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க. இதை நம்ம ஸ்கூல் பற்றி முதல்வர் பேசும்போது, ஒவ்வொரு அரசு பள்ளியும் அரசோட பொறுப்பு மட்டும் இல்லை, இந்த மக்களோட பொறுப்பும் கூட. இந்த அரசு பள்ளியில் பயில்கின்ற ஃபினான்ஷியலி ரொம்ப பின்தங்கிய மாணவர்களுக்கு எல்லா தரப்பினரும் உதவி செய்யணும், இந்த மாணவர்களுடைய மேம்பாட்டுக்கு நம்ம எல்லாருமே உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு இணையதளத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த இணையதளம் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்கூல் tnschools.gov.in அப்படின்ற இணையதள முகவரி உங்களுடைய ஸ்க்ரீனில் இப்போ வருது. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த இணையதள முகவரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும். ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், சிஎஸ்ஆர் அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த ஃபண்ட்லேருந்து பண்ணலாம், என்பிஓவாக இருக்கலாம் அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம். நீங்கள் இப்படி இருந்தாலும் இதில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனில். இதன் மூலமாக உங்களுடைய நீங்கள் பயின்ற இடங்களில் இருக்கிற, நீங்கள் பயின்ற பள்ளியோ இல்லை நீங்கள் உங்களுடைய நேட்டிவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்களோட நேட்டிவில் இல்லை நீங்கள் பயின்ற பள்ளிக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான தொகையை வழங்கலாம். அதாவது அந்த பள்ளிக்கு தேவையான தொகையோ இல்லை அந்த பள்ளிக்கு தேவையான பொருளாகவோ இல்லை வந்து அதற்கான தன்னார்வலராகவோ நீங்கள் பங்கேற்கலாம். அதாவது பை கேஷ் கொடுக்கலாம், கைண்ட் கொடுக்கலாம், இல்லை வாலண்டியர் சர்வீசஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபண்டு, நீங்கள் க்ரியேட் பண்ணுற, நீங்கள் கொடுக்குற அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் கொடுத்ததுலேருந்து அது வந்து இப்போ கரெக்டான இடத்துக்கு போய் சேர்கிற வரைக்கும் உள்ள ப்ராக்ரெஸ்ஸை உங்களால் இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண முடியும். இதற்கு ஒரு பிரத்யேக வெப் டேஷ்போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்றதோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ரேங்க்ஸில் இருக்கிறவங்க வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்க தான் அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக வரக்கூடிய ஃபண்டை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி எந்தெந்த இடங்களுக்கு எப்போ தேவை ஏற்படுதோ அந்த இடங்களுக்கு அவங்க அதை பிரித்து கொடுத்து அந்த ப்ராப்பராக அந்த ஃபண்டு வந்து அதற்கான அந்த டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு, அதாவது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே வந்து சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் மூலமாக நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 45 கோடி நேற்றுக்கு ஒரு நாளில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் மூலமாக கிடச்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பள்ளி, இப்போ அரசு பள்ளிகளில் இருக்கிற முக்கியமான தேவைகள், அவங்களுடைய தேவைகள் இருக்கும் இல்லையா, நிறைய அரசு பள்ளியில் பேசிக்கான நிறைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும், அதாவது அந்த அரசு பள்ளிகளை கட்டமைக்கிறதுக்கும் இந்த ஃபண்ட் உதவும் அப்படின்னு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் நம்ம ஃபவுண்டேஷன் இனிஷியேட்டிவ்க்கு பிராண்ட் அம்பாசிடராக கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், அதாவது முதல்வர் வந்து நிறைய திட்டங்களை, கல்வி சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது வீடு தேடி கல்வி, நான் முதல்வன், இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நாம் முதல்வருக்கு வைக்கிற ஒரு மேலான வேண்டுகோள் என்னென்னா, நிறைய பள்ளிகள் ஒரு பேசிக்கான அம்யூனிட்டிஸ், அதாவது பாத்ரூம், க்ளீனிங் சர்வீசஸ், இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி ஒரு பேசிக்கான அம்யூனிட்டிஸ் கூட இல்லாமல் நிறைய அரசு பள்ளிகளும் சரி
இல்லை வந்து கார்ப்பரேஷன் பள்ளிகளும் சரி தமிழ்நாட்டில் இயங்கிட்டுருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அரசு கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன ஸ்கூல்ஸில் ஆரம்பித்து பேசிக் அம்யூனிட்டிஸ் இல்லாத ஸ்கூலில் வந்து இந்த அம்யூனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒன்று, இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் இல்லாதனால நிறைய குழந்தைகள் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. அந்த பாதிப்புலேருந்து தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் கண்டிப்பாக தேவை. முதல்வர் அவர்கள் வந்து அவர்களுடைய ஃபண்ட்லேருந்து 5 லட்சம் ரூபாய் இந்த இனிஷியேட்டிவ்காக கொடுத்துருக்காங்க. எல்லா அசம்பிளி ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இந்த மாதிரி ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல துவக்கம், அரசு பள்ளிகளை இன்னும் மேம்படுத்த இது உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடை நிறைவு பண்ணுறோம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் சிறப்பான தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இன்னும் இந்த மாதிரி அரிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அரிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.